Hi friends, welcome back to Thaiba Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ஃப்ரூட் ஜூஸ். அது எல்லாருக்குமே பிடிச்ச கிவி ஜூஸ். சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கிவி ஜூஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிவி ஃப்ரூட்ல எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் அப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல வைட்டமின் சி, இ, ஃபோலைட், வைட்டமின் கே, பொட்டாசியம் எல்லா சத்துக்களுமே இந்த கிவி ஃப்ரூட்ல இருக்கு. இது ஆஸ்துமா, பிளட் ப்ரெஷர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கிவியை நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கொரோனா டைமில் நீங்கள் அடிக்கடி கிவி ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். இதை நீங்கள் பால் சேர்த்து ஸ்மூத்தியாக கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் லெமனும் புதினாவும் சேர்த்து மொஜிட்டோ மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக கிவியை போட்டு ஜூஸ் செய்கிறேன். மூணு கிவி பழத்துக்கு நான் 4 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 கப் வாட்டர் சேர்த்து மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட கிவி ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் போட்டு கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் கியூப்ஸ் போடல. கிவி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்மளோட கிவி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கொஞ்சம் புளிப்பா இருக்கு. ஏன்னா இதுல வந்து விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால புளிப்பா இருக்கு. உங்களுக்கு பச்சையா சாப்பிடணும்னா நீங்க பச்சையாவே சாப்பிட்டுருங்க.